பொட்டாஸ் அப்படின்னாவே நார்மலா கெமிக்கல் தான் இருக்கும் ஆக்சுவலா. இது என்ன பயோ பொட்டாஸ் அப்படின்னா 5 டன் 10 டன் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 8 ரூபாய் கொடுக்குறோம். வெளியில வந்து இது 80 ரூபீஸ் 90 ரூபீஸ் கூட கொடுக்குறாங்க. பாதிக்கு இந்த மேட் யூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ட்ரைன்சல் பண்ணி கஸ்டமர் எங்ககிட்ட வாங்குறாங்க 5 வருஷத்துக்கு மட்டும் கிழிஞ்சிருச்சு இல்ல வந்து ஒட்டிடுச்சு அப்படின்னா நாங்க திருப்பி மாத்தி கொடுக்கறடியா 4 செடி 5 செடி ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் உரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமாங்க. சோ அதோட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் ஆமின்னு சொல்ல இரண்டு வேண்டி ஒரு கேட்கிறேன். இன்னத்தோட வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு கண்டென்ட் தாங்க. என்ன அப்படிங்கிறது ஆப்வியஸ் நீங்க பின்னாடி நீங்க பாத்தீங்க என்னப்பா ஏதோ மிஷினா போட்டுக்காங்க ஏதாவது டெய்லரிங் சம்பந்தம் ஏதாவது காட்ட போறியப்பா அப்படின்னா நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் நிறைய பெண்களுடைய ஹாபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கார்டனிங் பண்றது மொட்டமா ஏதாச்சும் அவங்களுக்கு காய்கறி வளர்த்துறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல வந்து நிறைய இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் என்னென்ன இஷ்யூஸ் அப்படிங்கறத பிரதர் அப்படி உள்ள வரீங்களா? பிரதர் வணக்கம். ஆக்சுவலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற மேஜரா சொல்லிடுறீங்களா? இந்த டெரேஸ் கார்டன் அதுக்கு சம்பந்தப்பட்ட க்ரோ பேக் அது சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு மேனுஃபேக்சரிங் பண்றோம். அதாவது நம்ம என்னென்ன பேக் தேவைப்படுதோ டெரேஸ் கார்டனுக்கு இல்ல டிஃபரெண்ட் சைசஸ்ல நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட மேஜர் பார்க்க போறோம். ஓகே, இது நம்ம எக்ஸாக்ட் அட்ரஸ் எங்க இருக்கு பிரதர்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் சேலம் டு கோயம்புத்தூர் போற பைபாஸ்ல இருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் இன்டீரியர்ல நம்ம யூனிட் இருக்கு, மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அண்ட் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சங்ககிரிலேயே இருக்கு. சங்ககிரிலேயே இங்க நீங்க ஹோல்சேல் பண்றீங்களா ரீட்டைல் பண்றீங்களா பிரதர்? ரெண்டுமே பண்றோம். ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா நமக்கு ஆல் ஓவர் இந்தியா டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அப்படியும் போகுது டேரக்டா நம்ம இருந்து பேக். அது இல்லாம நாங்களும் ரீட்டைல் பண்றோம். ரீட்டைல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வெப்சைட் மூலியமா எடுக்கிறோம் அண்ட் வாட்ஸ்அப் மூலியமாவும் ஆர்டர் எடுக்கலாம். ஓகே, சோ எண்ட் ஆஃப் தி டேல நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டிக்கே வந்திருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு ப்ராடக்டோட விலை வெளியில மார்க்கெட்டோட கம்மியா கிடைக்குங்களா? கண்டிப்பா அதனால தான் வந்து நாங்கள் கூப்பிட்டுருவோம். சரி, ஏன்னா அப்படின்னா நாங்க வந்து நம்ம இதே டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒரு 2-3 கை மாறும்போது அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுது. ஆமா, ஸோ அதனாலதான் நம்ம ஒரு ரீட்டைல் டிவிஷனும் வந்து நம்ம தனியா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு 1.5 இயர்ஸா வந்து ரீட்டைல் டிவிஷன் பண்றோம். நம்ம ஒரு 8 இயர்ஸா வந்து நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் பண்றோம். இந்த ரீட்டைல் டிவிஷன் எதுக்காக அப்படின்னா மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் சப்ளை பண்ணும்போது நிறைய கஸ்டமர்ஸ் இது நம்ம பேக் வாங்கிட்டு வேற சோர்ஸ் வழியா நம்ம வந்தவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரேட் அதிகமா இருக்கு, ஆனா உங்களோட பிரைஸ் லிஸ்ட் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்தது அது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நாங்களும் ரீட்டைல் யூனிட் போட்டுருக்கோம். ரீட்டைல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்க எவ்வளவு பேக் சொன்னாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு 5 பேக் வேணும் இல்ல 2 பேக் தான் எனக்கு தேவை அப்படின்னாலும் நம்ம அதுக்கிட்ட வெப்சைட் இருக்கு, மொபைல் ஆப் இருக்கு. சரி, ஸோ அதுல அவங்க இன்ஸ்டால் பண்ணி பை பண்ணிக்கலாம். பை பண்ணி நம்ம எங்க ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து த்ரூ கொரியர் அண்ட் பார்சல் நம்ம அனுப்பிச்சுட்டு தரோம். ஓகே, க்ரோ பேக்ஸ் மட்டும் இல்லைங்க, க்ரோ பேக்ஸ் தாண்டி நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிருக்கு. பார்த்தவரோட பிரைஸஸ் எல்லாம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கா தரமா வீடியோக்குள்ள பார்த்துருச்சிக்கலாம். வீடியோக்குள்ள போற மாதிரி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பண்ணுறது அதை டிங்காங் தட்டி விடுவாங்க. அப்போ தான் நான் அடுத்த போகக்கூடிய வீடியோ ஸ்டார்ட் போஸ்ட் ஆகிட்டோம். எல்லாமே டக்கு ப்ரொஃபைல் வந்திருக்கும். கூட அடிச்சுட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கு உங்கள் அன்பு யாரும் கூட சொல்ல வேண்டிய ஒரு கேட்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க இடத்துல வந்து நாங்களும் ஓனா மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நான் பார்க்கும்போது முதல் கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா வெளியில் இருக்க ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கள், இதனோட ப்ரைஸஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிடுறீங்களா? வித்தியாசம் அப்படின்னா ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. சரி, என்னன்னு சொல்லிடுறேன். குயிக்காக சொல்லணும்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக என்னது பிரதர்? இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக். ஓகே, ஒரு 12x12 இன்ச் அப்படிம்பாங்க. 12x12 இன்ச் ஆனந்தா 12x12 வருங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். எங்களோட பெனிஃபிட்லாம் என்னன்னு அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து க்ரோ பேக் தைக்கிறவங்க ரோலாக வாங்கிட்டு வந்து ஸோ இந்த மாதிரி வந்து மெஷினில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அங்கே இருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. சரிங்க, ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியா? கேமரா கிட்ட அப்படி காமிச்சிங்கன்னா இப்படி இந்த த்ரெட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்க, இப்போ இந்த த்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய மெத்தடில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே லோ குவாலிட்டி த்ரெட் இருக்குது, இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் இருக்குது, இதுலேயே இன்னும் வந்து த்ரெட் கொஞ்சம் வீக்கானது இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. நியூவாக தைக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் லைக் வந்து இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ வைக்காம இந்த எஜ்லேயே வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஓகே, அதாவது ஒரு ஸ்டிச்சிங் சொல்கிறீங்க. இந்த பச்சை கலர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இன்ச் வருங்களா? இப்போ இது நம்ம தேவை, நம்ம வச்சிருக்கிறது 1 இன்ச்சுக்கு மேலே வரும். சரிங்க, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. வெளியில் நீங்கள் சொல்லி தையல் தான் இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பேக்கோட ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. ரைட். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக மெஷின் வச்சிருக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலேயே வச்சு நம்ம வந்து இதை லேமினேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஹீட் லேமினேட் பண்ணுறதுனால உங்களுக்கு பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். கேரி பண்ணும்போதும் சரி, இதை நீங்கள் பிடிச்சி கிரிப்பாகவே மணல் போட்டு எவ்வளோ வெயிட் இருந்தாலும் நீங்கள் ஒரு கிரிப்பாகவும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது
நம்ம பயன்படுத்துறது 220 GSM திக்னஸ். சோ அதாவது இந்த ஷீட் உடையது. ஆமா இது 220 GSM. ஜெனரலா பார்த்தா மார்க்கெட்ல 200 GSM அதிகமா பண்ணுவாங்க. நியூவா தைக்கிறவங்க 170 180 பண்றாங்க. இது என்ன அப்படினா கஸ்டமர்களுக்கு வந்து என்ன இது எவ்வளவு GSM அப்படிங்கற நாலேஜ் இருக்காது. கண்டிப்பா தெரியும். ஜெனரலா பார்த்தீங்கன்னா ஒரு 12 எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 100 கிராம் ஆவது வந்து உங்க வீட்ல இருக்கும். சோ அந்த வீட்ல வச்சு பார்த்தீனா அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் இருக்கணும். அது கம்மியா இருந்ததுனா அது கண்டிப்பா 200 வே இருக்க வாய்ப்பு இல்ல. ஓ 200 GSM இருக்கு. அதே 15 சொல்லி கூட நிறைய இடத்துல செல் பண்றாங்க. சோ அது கஸ்டமருக்கு அவேர்னஸ் இருக்காது. இது நாங்க அஷூரே கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மினிமம் 100 கிராம் வந்து இது வந்துரும். அண்ட் அடுத்தது இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஃபோர் ஃபேப்ரிகேஷன் 12 இன்ச் எடுக்கிறது கிடையாது. ஆமா அதாவது என்னன்னா இது உங்களுக்கு ஷீட்டா கிடைக்கும். ஷீட் இருக்கு இந்த ஷீட் இருக்கு அப்படின்னா இந்த ஷீட் எடுக்கும் போது நாங்க 12 இன்ச் கால்குலேட் பண்றது கிடையாது. சரிங்க. சோ நாங்க இது வந்து அதிகமான அளவு எடுத்துருதா இந்த 12 இன்ச் மேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஹைட் நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா 12 இன்ச் இருக்கும். இதோட பேஸும் 12 இன்ச் இருக்கும். அதுதான் 12x12 இன்ச். ஆனா வெளியில பாக்கும்போது ஆமா மார்க்கெட்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து 12 இன்ச் இருக்குங்க. நான் வாங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா 11 இன்ச் வருது 10.5 வருது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல செல் பண்றாங்க. சரிங்க சரி. அந்த மாதிரி இது இருக்காது. இது 12 இன்ச்னா 12 இன்ச் எக்ஸாக்ட்டா எங்களோட சைசஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60 சைசஸ் பண்றோம். 60 சைஸ் கிட்ட பண்றோம். அதாவது என்னன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6x6 அதாவது 6 இன்ச் சொல்லுவாங்க. துளசி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த 12x12 9x9 சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேஜரா வெஜிடபிள் பிளான்ஸ் யூஸ் பண்றது. சரிங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய சைசஸும் பண்றோம். அப் டு வந்து நமக்கு வந்து 36x36 எல்லாம் பண்றோம். அதாவது 3x3 கொஞ்சம் பெரிய சைஸ் பேக் எல்லாம் பண்றோம். பட் ஜென்ரலி பாத்தீங்க அப்படின்னா நாங்க வெஜிடபிள்ஸ்க்கு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். இதுக்கு வாரண்டி இருக்கு. சோ கஸ்டமர் எங்ககிட்ட வாங்குறாங்க 5 வருஷத்துக்கு முடி கிழிஞ்சிருச்சு இல்ல வந்து ஒட்டிடுச்சு அப்படின்னா நாங்க திருப்பி மாத்தி கொடுக்க ரெடியா இருக்கும். ஓகே. சோ ஏன்னா நாங்க அஷூர் பண்ணி தான் அந்த குவாலிட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க பிரதர். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தவிர்த்து இந்த ஃப்ரூட் பிளான்ஸ் மாதிரி வைக்கிறாங்க நிறைய. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து எனக்கு குவாலிட்டி ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்குது 220 எனக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ அவங்களுக்கு நம்ம இந்த ஜிஎஸ்எம் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா 400 GSM நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க தெரியும். பெட் ஷேப்லயும் பண்றோம் இது சோ இது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 செடி 5 செடி ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 400 GSM இந்த மாதிரி பெரிய ரெக்டாங்குலர்ஸ் இதை விட பெரிய சைஸ் எல்லாம் பண்றோம். இதுல ஒரு நம்ம ஒரு 20 சைஸஸ் கிட்ட பண்றோம். சரிங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பைப் லைன் வந்து நீங்க பிவிசி பைப் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதுல இன்செர்ட் பண்ணிட்டு உள்ள வந்து 4 சைடுக்கும் 4 இது நிறுத்திட்டீங்கன்னா இப்படி வந்து இதாகாது. நீங்க மண்ணு ஃபில் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரோ செடி வைக்கலாம். ஓ சரிங்க பிரதர். சோ நார்மலா இந்த சைஸ்ல சொல்றேன் நீங்க 1 ரோ வைக்கிற மாதிரியான சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 2 ரோ வைக்கலாம். இதுல லெந்த் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நிறைய கஸ்டமர் வந்து நம்ம என்ன சைஸ் கேட்டாலும் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ஆமா எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல சார் எனக்கு இந்த மாதிரி வந்து சைஸ் வேணும் எங்களோட பால்கனி இந்த மாதிரி இருக்கு இல்ல டெரேஸ் ஷேப்பே இது மாதிரிதான் எனக்கு வந்து கஸ்டமைஸ்டா ஒரு சைஸ் வேணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாலும் அதுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணாங்கன்னா நாங்க அந்த பேக ஒரு நாள் டைம் எடுத்துவோம். ஏன்னா நாங்க அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டிச் பண்ணி ஸோ அதை பண்ணிட்டு நாங்க ரெடி பண்ணியும் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் இந்த சைஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணோம் அப்படி எதுவும் கிடையாது. ஓகே பட் பரவாயில்ல இந்த சைட் நீங்களாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்புக்குன்னே தனியா ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி அது இல்லாமல் இந்த சைட் சப்போர்ட்டு கொடுத்துக்கலாம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து உள்ள சென்டருக்கு வந்து ஓ ரைட் 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 ஓகே ஓகே ஒரு சின்ன ஒரு பேக்கெட் மாதிரி வச்சுட்டாங்க. பட் ஆனால் பரவாயில்ல இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத நான் இங்கே வந்தால் பிரதர் பார்க்குறேன். சரி பிரதர் ஃபர்ஸ்ட் இது காமிச்சிங்க இல்லையா குட்டி இது சைஸ் இது ஆக்சுவலாக நம்மகிட்ட என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்ல முடியுங்களா? இது ஆக்சுவலாக ஸ்கொயர் ஷேப்பு. மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன ஸ்கொயர் ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப்புக்குன்னா ஸ்கொயர் ஷேப் பொறுத்த வரலாம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஸ்கொயராக இருக்கிறது நின்றுக்கும் இதுலேயே ரெக்டாங்குலர் சிலது வாங்குறாங்க. சரி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதிகமாக சேல் ஆகுது எங்ககிட்டயுமே நிறைய வாங்குறாங்க. பட் அதில் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா மண் போட்டதுக்கு அப்புறம் இப்படி ஆகிடும். ஸோ நீங்கள் சின்ன பேக்காக இருக்கனால உங்களுக்கு சப்போர்ட் எதுவும் கொடுக்க முடியாது. சரி அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ரெக்டாங்குலர் வச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் இந்த மாதிரி ரவுண்ட் பேக்ஸ் வச்சு தான் சப்போர்ட் பண்ணோம். அதனால மெஜாரிட்டி நாங்கள் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது வந்து ரவுண்ட்லேயே நிறைய சைசஸ் இருக்கு. சரி இப்போ உங்க கஸ்டமருக்கு வந்து ஒன்றும் இந்த மாதிரி பெரிய சைஸ் போயிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் போயிடலாம். சரி இப்போ இந்த பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12x12 ஓகே. இது வந்து நீங்கள் டேரெக்டாக எங்ககிட்ட ஒரு வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா 53 ருபீஸ் ஒரு எம்ஆர் அதாவது 53 ரூபாய்ங்கிறது ஹோல்சேல் ரேட்டா இல்ல ரீட்டெயில் ரேட்டா? ரீட்டெயில் ரேட். ரீட்டெயில் ரேட். ஹோல்சேல் இன்னும் பல்க் எடுக்கும்போது இதுல இருந்து கம்மியா இருக்கும்போது இதுல இருந்து என்ன ரேட் கம்மியா? சூப்பர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே நாங்க டைரக்டா கொடுக்கும்போது இதுல ஆர்டர் வேல்யூ பொறுத்து டிஸ்கவுண்ட்ஸ் நாங்க அப்ளை பண்றோம். சோ அப்படி பாக்கும்போது எங்களுக்கு ப்ராப்பரா ஒரு கஸ்டமர் ஒரு 2000 ரூபாய்க்கு மேல வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போக பாத்தீங்கன்னா அந்த பேக் மிஞ்சி போன ஒரு 43 ருபீஸ் தான் வரும். ஓ சரி இப்ப 45 ரூபாய்க்கு இங்க வருது. ஓகே தோராயமா நம்ம வெளியில மார்க்கெட்ல பாக்கும்போது இந்த பேக் வெளியில வந்து இது 80 ருபீஸ் 90 ருபீஸ் கூட கொடுக்குறாங்க.
மண்புழு வராது.
அதனால நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே மண்புழுவோட அந்த முட்டைகள்லாம் அது உள்ள இருக்கும். சோ ஜெனரலா வந்து நம்ம அவங்க செடியில போட்டு அந்த செடி வச்சுட்டு அவங்க போடும்போது அதுல இருந்து நிறைய மண்புழு உருவாகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு மண்புழு இருக்குங்க இல்ல அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மண்புழு உரத்துல இருந்து போற அந்த முட்டைகள் தான். நம்ம 2 கிலோ பாக்கெட் போடுறோம், 25 கிலோ சாக்கு, 50 கிலோ சாக்கு அந்த மாதிரி போடுறோம். சரி, ஹோல்சேலாவும் கொடுக்குறோம், ரீட்டைலாவும் பண்ணிக்கிறோம். இந்த வெர்மி கம்போஸ்ட் இது நம்ம என்ன பிரைஸ் கொடுத்துருக்கு? இது வந்து நம்ம சாக்குல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 25 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 12 ரூபாய் பெர் கேஜி ரேட். 50 கேஜி சாக்கு அப்படின்னா இன்னும் குறையும். இது 10 ஏஜ்ல போகும்போது பாத்தீங்கன்னா 5 டன் 10 டன் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 8 ரூபாய் கொடுக்குறோம். பேக்கிங் சின்னதா போக போக உங்களுக்கு அந்த பேக்கிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதா. மத்தபடி வெர்மியோட ரேட் ஒண்ணுதான் எங்களோட. சரி, ஓகே. இது என்ன ரெண்டு வந்து இந்த மாதிரி இயற்கையா வந்து நமக்கு ஒரு குரோத் ப்ரோமோட்டர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் பாட்டில இருந்து 50 லிட்டர் கேன் ஓரல் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோ 5 லிட்டர் அந்த மாதிரி பண்றோம். நம்ம டைரக்டா ஃபார்மர்ஸ்க்கும் கொடுக்குறோம். இது அது இல்லாம நமக்கு ரீட்டைலா கேக்குறவங்க ஹோம் கார்டன் வாங்குறவங்க 1 லிட்டர் பாட்டில ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில அந்த மாதிரி நம்ம பண்ணி தந்துடுறோம். சோ பேக்கிங் கு
லைனாக ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்னது பிரதர் ஆக்சுவலா? ஓகேங்க, இது என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ள க்ரோ பேக் பார்த்தோம், அது நம்ம வந்து நம்ம டெரேஸ் கார்டனுக்கு அந்த வைக்கக்கூடிய பை தான். ஆமாம், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் பார்த்தோம். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர், அதாவது நீங்கள் ஒரு செடியை மட்டும் வச்சுட்டு டக்குனு வந்துடாது, அதுக்கு ஒரு வளர்ச்சி ஊக்கி வேணும் இல்லையா? அதுக்கு தான் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபிஷ் ஆசிட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் இதெல்லாமே அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் தான், அதாவது க்ரோத் ப்ரொமோட்டர் அப்படிவாங்க, வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லுவாங்க. அண்ட் பெஸ்டிசைடு, அதாவது வந்து உங்களுக்கு அந்த பூச்சிக்கொல்லி அப்படிவாங்க. பூச்சிக்கொல்லினா உங்களுக்கு வந்து இது எதுவுமே கெமிக்கல் கிடையாது, இது எல்லாமே, ஆமாம், இது எல்லாமே கம்ப்ளீட் ஆர்கானிக். ஸோ நம்மளோட மோட்டோ அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரீ வெஜிடபிள்ஸ் நம்ம ஓனாக எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பொருள் தேவையோ அது உங்க ஒரு செடி வளரத்துக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. சரிங்க பிரதர், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பயோ பொட்டாஸ். ஓகே, இப்போ இது என்ன பொட்டாஸ் அப்படின்னாவே நார்மலா கெமிக்கல் தான் இருக்கும். ஆக்சுவலா இது என்ன பயோ பொட்டாஸ் அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாவே மண்ணில இருந்து அந்த பொட்டாஸ் எடுத்து கொடுக்கறது. ஸோ இது வந்து பொட்டாஸா இருக்காது, மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டாஸா எடுத்து கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால உங்களுக்கு இயற்கையாவே உங்களுக்கு அந்த பொட்டாசத்தை பிளான்ட்க்கு போயிடும். இது வந்து நம்ம ஃபார்முக்கும் சப்ளை பண்றோம், டைரக்டாவும் அந்த ஹோம் கார்டனுக்கும் வந்து நமக்கு 20 கிராம் அந்த மாதிரி போட்டு செடிங்களுக்கு பண்ணலாம். அது போக பாத்தீங்கன்னா இது வேம்ப் பவுடர், இது வந்து பாஸ்போ பாக்டீரியா, அண்ட் வந்து இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் என்ன பர்பஸ் பாஸ்போ பாக்டீரியா இது எல்லாமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 ரூபீஸ் வரும். அதாச்சும் இது வந்து 1 கிலோ பாக்கெட், இது 1 கிலோ பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 75 ரூபீஸ் 75 ரூபா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது இதை எடுத்துட்டீங்கன்னா இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 ரூபீஸ் தான். பயோ பொட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க 240 ரூபா 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்பா இது வந்து ரேட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்காது உங்களுக்கு, ஒரு குவாலிட்டி நீங்க போட்டு யூஸ் பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க. சோ அந்த மாதிரி தான் நாங்க பண்றோம், ஏன்னா டைரக்டா நாங்களே இது பண்ணி எடுத்து ரேட்டு கம்மியா தான்.
சுடோமோனஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 250 ரூபாய் கம்மியாக இருக்காதுங்க. அபவுட் 250-200 தான் இருக்குங்க. 200 கம்மியாக யாரும் அதிகம் சேல் பண்ணுறது கிடையாது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 160 நம்ம கொடுத்துட்ருக்கோம். 160 ரூபா தான் வந்து நமக்கு ஆன்லைன் ப்ரைஸே நம்ம கொடுக்குறோம். இதே நம்ம டேரெக்டாக சில பேர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றோம். ஸோ இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட்டில் சேல் பண்ணும்போதுமே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளை பண்ணி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரி இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எப்சம் சால்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி வெட்டிசிலியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, வெட்டிசிலியம் லக்கானி. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேசிலோமைசஸ், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாரைசியம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி. ஸோ இது என்ன பூச்சிக்கொல்லின்றது அந்த சிக்கலையும் நம்ம போட்டிருக்கோம். அதாவது வெள்ளப்பூச்சி இருக்கு அப்படின்னா அந்த வெட்டிசிலியம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் புழுக்கள் அப்படின்னா நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. பேசிலோமைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீ நார்மலாக ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுங்கிற மேனுவலும் அதுலேயும் இருக்குங்க. சைட்லையும் கொடுத்துருக்கோம், அதுலேயும் இருக்குங்க. இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி கண்ட்ரோல் ஆகும். பூச்சி கொள்ளாது இமீடியட்டா, பட் கண்ட்ரோல் ஆயிடும். ஏன்னா நமக்கு வந்து இயற்கையாக நம்ம பூச்சி மருந்து கொடுக்கும்போது அது வந்து பூச்சிகளை கொள்ளாது. ஏன்னா அது பிளான்டை ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்றனால போனீங்க அவங்களோட கமிஷன் தான் ஜாஸ்தி இருக்காங்க. நம்மளோட சைட்டோ நம்மளோட மொபைல் ஆப்லயோ போய் வாங்கும்போது இதே ரேட் தான், நமக்கு என்ன எம்ஆர்பி ரேட் நாங்க கொடுக்குறோமோ அந்த ரேட்ல தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப இதுல வந்து அமேசான் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க எப்படி பிரதர் ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரி? நாங்க வந்து ஃப்ரீ டெலிவரின்ற கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது எனக்கு வந்து கண்டிப்பா வந்து நான் இங்க இருந்து ப்ராடக்ட் சென்ட் பண்றக்கூடிய ஷிப்பிங் சார்ஜஸ் ஆட் ஆகும். கண்டிப்பா. சோ அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய சப்ளைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேயே வச்சு கொடுத்துருவாங்க. அதாவது வந்து எனக்கு அதுல ஷிப்பிங் ஃப்ரீன்னு போட்டுருவாங்க, ஆனா ஒரு கேஜி 350 ரூபாய் கொடுப்பாங்க. சோ அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அதுல ஷிப்பிங் போகவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். எங்களோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க 75 ரூபீஸ் வாங்குறீங்க, இன்கேஸ் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஷிப்பிங் ஆட் பண்ணியே பாத்தீங்கனாலும் எங்களோட மார்க்கெட் பிரைஸ் விட கம்மியா தான் இருக்கும். ஷிப்பிங் பிரைஸ் ஆட் பண்ணீங்கனாலுமே எங்களோட மார்க்கெட் பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். சரி சரி சரிங்க, ஓகே பரவாயில்ல. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி டீடைல்ஸ் ப்ரைஸஸ் எல்லாமே உங்களோட வெப்சைட் இருக்கும். உங்கள் வெப்சைட் நேம் மட்டும் என்ன சொல்லிடுங்க? bazodo.com bazodo.com. நம்ம அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுங்க. அது போக நமக்கு மொபைல் ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பும் நம்ம வச்சிருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதோட லிங்க் நம்ம வந்து கொடுக்க சொல்லிடுறோம். ஓகே ஃபைன். சரி மேடம், இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த ஃபிஷ் ஆசிட்டு பஞ்சகாவியம். ஸோ அது வந்து நம்ம வந்து பாட்டில் 1 லிட்டர் பாட்டிலாகவும் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஃபார்மர்ஸ்லாம் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 லிட்டர் கேன்லையும் கொடுக்குறோம். ஸோ 5 லிட்டர் 50 லிட்டர் கேனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்றோம். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம சின்ன பாட்டில்ஸ்லேருந்து கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோபெஸ்ட். இப்போ நம்ம இந்த பவுடர் ஃபார்மில் காட்டணும் இல்லைங்களா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபார்ம்லேயும் வந்து ஒரு 4-5 மிக்ஸ் பண்ணுது. அதாவது இந்த பைட்டிங் பெஸ்ட் கண்ட்ரோலர், இது சக்கிங் பெஸ்ட் கண்ட்ரோலர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோபெஸ்ட். காமனாக வந்து நிறைய பூச்சி வருதுங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட இதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் தான் லிக்யூட் ஃபார்மில் மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரே பண்ணணுங்க, எங்களுக்கு வந்து ஃபார்மில் மாதிரி கொடுக்க முடியாது, எல்லாமே வந்து தோட்டத்துக்கு மாதிரி கொடுக்க முடியாது, வீட்டு தோட்டத்துக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா இதில் அவங்க லிக்யூடாகவும் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிக்யூடுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ப்ரொமோட்டரில் வரும். இப்போ வந்து நல்லா வந்து செடி வளருது ஆனால் வந்து காய் வைக்கல பூ வைக்கல அப்படிம்பாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவிடுங்கிறது வந்து கடற்பாசி வரும். இது வந்து லிக்யூடாகவும் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளேக்ஸ், அதாவது கிரானுல் ஃபார்ம்லையும் இருக்குங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செடி பக்கத்துலையும் போடலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்கும் நார்மலாக. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த புண்ணாக்கு ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 மிக்ஸ்டு புண்ணாக்குலாம் நம்ம வச்சிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி யூக்கியாக இருக்கும். இதுல 500 கிராம் 120 ரூபாய் கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒயிட்டா இருக்கும், நல்லா டார்க் ஒயிட், மில்கி ஒயிட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மில்கி ஒயிட் இருந்தா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி.
இது அடுத்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் இருக்கும், அது கொஞ்சம் லைட் பிளாக் ஷேட் வரும். சோ இப்போ இதெல்லாம் வந்து பீப்புளுக்கு தெரியாது. ஓகே, அது ஜாஸ்தி குவாலிட்டி தான் மாதிரி ரேட் கம்மி பண்ணி சேல் பண்ணிறாங்க. அது என்ன பிரதர், அந்த இதெல்லாம் செடி நாட்டு இருக்கீங்களா இல்ல என்ன? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டெரஸ்க்கு கார்டனிங்க்கு தேவையான டூல்ஸ். ஓ, கார்டனிங் டூல்ஸ் கொடுக்குறீங்க. டூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கட் பண்றதுக்கான கட்டர், அப்புறம் அந்த இது யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம்மே நமக்கு வந்துரும். அது தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செடி வந்து முளைக்க போறதுக்காக, அதாவது வந்து சீட்லிங் ட்ரே அப்படினு சொல்வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து மார்க்கெட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளையம் ஒடிற மாதிரியான ட்ரேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஹெவி ட்ரே வந்து, இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓட நீங்க யூஸ் பண்ணலாம். சோ ரொம்ப நல்லா ஹெவியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இது ஒரு ட்ரே கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 5 ட்ரே 10 ட்ரே சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். இது வந்து ஒரு ஒரு 20 டைம்ஸ் மினிமம் வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேல ஊத்தி விட்டீங்கனாலே போடும்போது வைக்கும்போது தண்ணி
ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு கீழே வைக்காம டைரக்டா வைக்காம இந்த மேட் யூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஜெனரலா இது வந்து நம்ம இந்த கிராஸ் வளர்க்கறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது நம்ம க்ரோ பேக் அடியில வந்து தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு திக்னஸ்ல இருக்கு. இது வந்து 20 mm சொல்லுவோம், லென்த் வந்து 500 mm, பிரெத் வந்து உங்களுக்கு 250 mm வரும், திக்னஸ் வந்து 20 mm 30 mm. பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து 30 mm இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்து 20 mm 30 mm ஹைட் அண்ட் ஹெவி இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 kg எபோவ் ஏதாவது ஒரு க்ரோ பேக் வைக்கிறீங்க அப்படின்னா இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 20 mm வந்து கொஞ்சம் ஹெவினஸ் கம்மியா இருக்கும். சோ அது வந்து சின்ன பேக்ஸ்க்குலாம் ஓகே. கொஞ்சம் ஹெவியா வைக்கிறோம்னா 30 mm யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இதுதான் சைஸ் ஆக்சுவலா. நீங்க இன் கேஸ் வந்து நான் வந்து எனக்கு அகலமா வேணும் பெரிய பேக் வைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து இதுல லாக் சைட்ல இருக்குங்க. இந்த லாக் யூஸ் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ சைமல்டேனியஸ் நீங்க அப்படியே லாக் பண்ணிட்டே போயிடலாம். அதே மாதிரி நீங்க வெர்டிகலையும் லாக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ரைட் ரைட். சோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேப் போனாலும் அதை கொண்டு வந்துடலாம். பீஸ் ரேட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்க. பீஸ் எவ்வளவு ரேட்? பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 60 rupees வரும். அதாவது 30 mm 60 rupees வரும். அது வந்து 45 வரும். அதே மாதிரி நம்ம ஸ்டாக் வந்து இப்ப இது ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்கீங்க. ஆமாமாங்க. இது நம்ம கிட்ட ஸ்டாக் எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்குங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ப்ராடக்ட். நிறைய பேருக்கு இது தேவை இருக்கு அப்படின்றது எங்களுக்கு வந்து ஸ்டாக் ஃபுல்லாவே வச்சிருப்போம். மினிமம் 5000 மேட்ச் ஒரு இருக்கும். 5000 வரைக்கும் இருக்கும் எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்போம். சீட்ஸ் எல்லா டைப் சீட்ஸ் இருக்கு. ஹைபிரிட் சீட்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக் சீட்ஸ் இருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 25 rupees ஒரு பாக்கெட். சில பாக்கெட்ஸ் 30 இருக்கும். அது இந்த ரேர் சீட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30 rupees கிட்ட வரும். ஓகே. அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கு. ஒரு 18 types ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கு. அடேப்பா பரவாயில்ல. 18 வகையான பூக்களுக்கு உண்டான சீட்ஸ் ஜெர்மனிஸ் 70% இருக்கிறது மட்டும் நம்ம வச்சிருக்கோம். ஓகே. இதெல்லாம் வாங்கி போய் போட்டோம்னா கண்டிப்பா 70% வந்து உங்களுக்கு செடி முடியும். அது மாதிரியான விதங்கள் மட்டும் தான் வச்சிருக்கோம். மாடி தோட்டத்துக்கு அவங்க வைக்கிறனால அட்லீஸ்ட் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. இது வந்து முடிக்கல அப்படின்னால நம்ம வந்து மினிமம் 70% இருக்கிற மாதிரியான சீட்ஸ். கண்ட்ரி சீட்ஸ் ஒரு 50% இருக்கும். எப்பயுமே கண்ட்ரி சீட்ஸ் கொஞ்சம் கம்மியான மலைப்பு தரம் தான் இருக்கு. சரி சரிங்க. ஸோ இங்கே பாத்தீங்கன்னா போட்டுனா கத்திரி வெள்ளரி எல்லாமே இருக்குங்க. முள்ளங்கி முள்ளங்கி ஓகே. ஆமாங்க. காலிஃபிளவர், ப்ரோக்கோலி, லெட்யூஸ், முட்டைக்கூஸ் எல்லாமே இருக்குங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சம்மர் சீசன்ல மெஜாரிட்டி எல்லாமே வந்துடும். காலிஃபிளவர் தவிர மத்த எல்லாம் வந்துடும். பிளாஸ்டிக் பார்ட்ஸ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் டைப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க. சோ அதனால பார்ட்ஸ் ஐட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங் டைப்ல செல்ஃப் வாட்டரிங் சொல்லுவோம். உங்களுக்கு கீழ இருந்து தண்ணி உள்ள இன்டோர்ல வைக்கிறதுக்காக. ஓகே ஓகே. சோ அந்த மாதிரியான பார்ட்ஸ் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வந்து உள்ள இருக்கிற மாதிரியான பார்ட்ஸ் இருக்கு. உள்ள நீங்க இன்டோர்ல வச்சுக்கலாம். இன்னொரு பார்ட்ஸ் இது கொடுத்துருவோம். இதுல நீங்க செடி வச்சுட்டு நீங்க உள்ள வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து வாட்டர் இங்க இதுல ட்ரெயின் ஆக தேவையில்ல. வாட்டர் மட்டும் நீங்க தண்ணி எடுத்துட்டு ஒரு சில மக்கள் எப்படி நினைப்பாங்க அதுக்கு பேசாம ஏதாச்சும் ஒரு ரெடிமேட் சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைப்பாங்க. அதுக்கு நம்ம கிட்ட ஏதாச்சும் வாய்ப்புகள் ஜென்ரலா வந்து நம்ம பிளான்ட்டுக்கு பேசிக்கா தேவையானது வந்து பாத்தீங்கன்னா சாயில். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் போடக்கூடிய அந்த காயற்பத்து சொல்லுவோம், தேங்காய் நார் கட்டியா இருக்கட்டும், வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ரேஷியோ எங்கிட்ட கேட்டாலும் நாங்க சொல்லுவோம். அது எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா காயர் பிளாக், தேங்காய் நார் கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது தனியாகவும் கிடைக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தோம்ல வெர்மி கம்போஸ்ட், அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தனித்தனியாவே வாங்கி அவங்களுக்கு அவங்க ஏரியால வந்து ரெட் சாயில் இருக்கு அப்படின்னா அவங்க போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்க பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எங்கிட்ட எதுவுமே கிடைக்காது, நான் இதுக்கு எனக்கு ரேஷியோ தெரியும், மிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம பாட்டி மிக்ஸ் சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணியே வச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் சாயில் 50% இருக்கும். அது போக வந்து காயர் பித்து இருக்கும். அப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட் போட்டிருப்போம். கவு யார்டு மேனியூர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வந்துருவோம். அது இல்லாம நான் சொன்ன அந்த பயோஃபெர்டிலைசர் சொல்றீங்களா, அது ஒரு 5 types வந்து நம்ம மேண்டேட்டரியா சாயிலுக்கு என்ன அதுக்கு தேவையோ அது என்ன நெசசிட்டியோ அதல போட்டு அதுல இருக்கும். நீம் கேக் போட்டுறோம், அந்த பெஸ்ட் உள்ள ஏறாம இருக்கிறதுக்கு, அந்த வேர்ல ஏறாம இருக்கிறதுக்கு நீம் கேக். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடிமேடா பாட்டிங் மிக்ஸ்ன்ற நேம்ல போட்டுருக்கோம். நீங்க அதை நம்ம சைட்ல பாத்தீங்கன்னாலுமே மூட்டையாவும் இருக்கும். 2 kg பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு 50 kg மூட்டை வரலுமே இருக்குங்க. அது வந்து நம்ம சைட்லயே போட்டுருக்கோம் பாட்டிங் மிக்ஸ். அவங்க வாங்கி அப்படியே நீங்க க்ரோ பேக் வாங்குறீங்க, பாட்டிங் மிக்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்க அப்படியே அந்த பேக்ல ஃபில் பண்ணி அப்படியே செடியை வச்சுக்கலாம். ரெடி யூஸ் மாதிரி நீங்க அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுதான் வந்து அந்த பேக்ல இதுதான். இது வந்து 25 kg மூட்டை. நம்ம அவைலபிள் வந்து 2 kg இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 kg வாங்கிக்கலாம், 5 kg வாங்கிக்கலாம், அண்ட் வந்து இந்த மாதிரி 25 kg வாங்கிக்கலாம். மினிமம் வந்து ஒரு பேக் நீங்க ஃபில் பண்ணனாலே ஒரு 12 ஒரு 8 kg வரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். 2 kg வாங்குறவங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு சாம்பிள் வாங்குறவங்க, மத்தபடி 5 kg 10 kg வாங்கினாதான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பேக் ரெண்டு பேக் ஃபில் பண்ண முடியும். இதை வாங்கிட்டு இதோட நீங்க மண்ணு மிக்ஸ் பண்றதுனால பண்ணலாம். அது குறைவான அளவுல தான் உங்களுக்கு அது மிக்ஸ் ஆயிருக்கும். சோ அதனால நீங்க அது மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த 25 kg வீடியோல காமிச்சது இது நமக்கு என்ன பிரைஸ் பிரதர் வருது? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 420 rupees வருது. 420. ஓகே. அந்த பச்சை கலருக்கு அது என்னது? இது வந்து வெர்மி கம்போஸ்ட் நம்ம கீழ காட்டணும் இல்லையா? அங்க அந்த மண்புழு உரம். ஆமா, அது வந்து 320 rupees வரும். 320. ஆமா. சோ பிரதர் இவ்வளவு
நேரம் நீட்ட ப்ராடக்ட் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சந்தோஷம். அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் சேலம் சங்ககிரி இங்கே இருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக சங்ககிரிக்கு வராங்க, உங்கள் ஷாப்பில் வந்து அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும் நேராக பார்த்து வாங்கிட்டு போயிடறாங்க. ஓகே, இதே வீடியோவை இப்போ சேலம் இல்லாத பிற மாவட்டத்தில் மக்கள் இல்லை பிற மாநிலத்தில் இருக்கிற மக்கள் கூட இதை பார்க்கலாம். அப்படி இருக்கவங்க பார்த்துட்டு பரவாயில்லையே, எங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்தாலும் நம்ம ரேட்டும் கம்மியாக இருக்குது, பார்த்தா அவர் நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நினச்சா வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்தெந்த வகையில் பிரதர் வாங்கலாம், அதுக்குன்னா டெலிவரி சார்ஜஸ்ல எப்படி பண்ணுவீங்க சொல்லிடுறீங்களா? டேரெக்டாக இங்கே யூனிட்க்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அட்ரஸ் கொடுத்துருவோம், சரி வந்து வாங்குறவங்க இருப்பாங்க. அதர் ஸ்டேட்ஸில் இல்லை நம்ம தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலங்கள்லேருந்து மற்ற ஏரியாவிலேருந்து வாங்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட் வச்சிருக்கிறோம், அதை நான் லிங்க் கொடுத்துறோம், basodo.com வெப்சைட்டு, அதில் போனீங்கன்னா அதில் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது, சரி அதிலேயே வாங்கிடலாம். மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு நம்ம வச்சிருக்கிறோம், அதோட லிங்க் நம்ம கொடுத்துருவோம். ஆப் நேம் பசோடோ தான், பசோடோ ஆண்ட்ராய்டில் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நம்ம பை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த சைட்டில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட்டில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை கார்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து பை பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆன்லைன் சைட்டில் வாங்குற மாதிரி தான். என்ன அப்படின்னா இப்போ நம்ம மற்ற இதில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்குறது இல்லை, இது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் காஸ்ட்ன்றனால உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து நம்மளால் அதே காஸ்ட்டில் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியாது. சரி, ஸோ ஷிப்பிங் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா இப்போ வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். க்ரோ பேக் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா அதோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இதே பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இல்லை மற்ற உரங்கள்லாம் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் வந்து வச்சிருக்கோம். அது எப்படின்னா அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து டிரான்ஸ்போர்ட் லிஸ்ட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிடிடிசி அந்த மாதிரி டெலிவரி அந்த மாதிரி கொரியர்ஸ் காட்டும், அது எவ்வளோ சார்ஜஸ்னு இருக்கும், அதில் உங்களுக்கு எது சீப்பாக இருக்கும், ஏன்னா அது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அவங்களுக்கு எந்த கொரியர் அவங்க நியரஸ்ட்ல இருக்கு இல்லை எந்த கொரியர் வந்து சீப்பாக இருக்கோ அதை அவங்க சூஸ் பண்ணி போட்டு ஆன்லைன்லேயே சூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரொம்ப வெயிட்டாக இருக்குது, 50 kg மோர் தன் வருது, அது வந்து கொரியர் சார்ஜஸ் அப்படின்னால ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஃபீல் பண்ணுவோம். அவங்க பார்சலில் எடுக்கலாம், அதாவது நம்ம வந்து பார்சல் சர்வீஸுங்கிறது நமக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி பார்சல் வீட்டில் டெலிவரி பண்ணுற சர்வீசஸ் கொடுத்தாங்கனால அவங்க சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதிலேயே காட்டும் உங்களுக்கு பார்சல் ஆஃபீஸ் டெலிவரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 kg 200 kg ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வாங்க முடியும், அது வந்து உங்களுக்கு பார்சலுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் அங்கே நீங்கள் வந்து இங்கே பே பண்ணிடுவீங்க, அங்கே வந்து ஜஸ்ட் பொருளை மட்டும் நீங்கள் நியரஸ்ட் பார்சல் ஏதோ கலெக்ட் பண்ணும், அதுக்குண்டான ஆப்ஷன் அதிலேயே வச்சிருக்கும். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து அவங்களுக்கு இப்போ சில கஸ்டமர் பக்கத்தில் வந்து எந்த பார்சல் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் அதை பார்க்கும்போது, இல்லை அவங்க கூகுளில் வந்து நம்ம அது தேடுறதுக்கான ஆப்ஷன் அதில் வச்சிருக்கோம், தேடிட்டு எங்களுக்கு இது நியரஸ்ட் தாங்க இருக்குது, நாங்கள் ஜஸ்ட் போய் பிக் பண்ணுற தூரத்தில் தான் இருக்குது, அதை நாங்கள் அங்கேயே பிக் பண்ணிக்கிறோம், ஏன்னா டோர் டெலிவரி பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க அந்த மாதிரி கூட ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனுமே அதில் சூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை எனக்கு ரொம்ப ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கனாலும் இல்லை மற்ற ப்ராப்ளம் இருந்தாலும் அதில் ஒரு வாட்ஸ்அப் சப்போர்ட் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அது வந்து 24/7 நமக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலேயே ஒரு ஆன்லைன் சாட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. சரி, ஸோ அவங்க அதில் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் எனக்கு இதில் ஆட் ஆகலை இல்லை வந்து இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டாலும் எங்கள் ஆட்கள் வந்து உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் கேட்டிங்க, ப்ரைஸ் பொறுத்தவரையிலும் இங்கே ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரனால கொஞ்சம் அவங்களோட பர்டன் குறைக்கணும் அப்படின்றதாக நம்ம அந்த கூப்பன் கோட்ஸும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்க, ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் நம்ம கூப்பன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், பட் மோரோவர் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5%, 3000 பண்ணுறாங்கன்னா 10%, அப் டு 20% வரலாம் நமக்கு அதில் கூப்பன் கோடு இருக்கு. சரிங்க, ஸோ அந்த கூப்பன் கோட் எடுத்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அவங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கு உங்கள் கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த கோட்ஸ் மந்த்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அவங்க அதை அப்ளை பண்ணி அந்த மோரோ உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு 500 வருதுன்னா அதில் உங்களுக்கு ஒரு 250 டிஸ்கவுண்ட்டில் வந்துடும். ஸோ உங்களுக்கு அது ஒரு பெரிய பர்டனாக இருக்கக்கூடாதுன்றதாக தான் அது வந்து கூப்பன் கோட்ஸ் ரன் பண்ணுறோம். அது தவிர ஆப் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஒரு 1000 rupees மேலே ஆப்பில் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் போடுறாங்கன்னா 75 rupees இன்ஸ்டன்ட் கூப்பனும் அதில் அலோகேட் பண்ணிடுவோம், அதில் டிஸ்கவுண்ட் ஆகிடும். சரி, கூப்பன்ஸுமே அப்படிதான், இன்ஸ்டன்டாகவே உங்களுக்கு அவங்க டிஸ்கவுண்ட் காட்டிடுவோம், கேஷ்பேக் மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் அவங்க ஆர்டர் போடும்போதே அவங்க இன்ஸ்டன்டாகவே அந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகி ரெடியூஸ் ஆகும். ஸோ அது வேல்யூ பொறுத்து இருக்கும், அந்த வேல்யூ வந்து மந்த்லி ஒன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஷிப்பிங் பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இதுதான், அவங்களுக்கு எல்லா நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப் பண்ணுறோம், எல்லா இடத்துலையுமே ஷிப்பிங் டோர் டெலிவரி இருக்குது அண்ட் ஆஃபீஸ் டெலிவரி இருக்குது, டேரக்ட் கொரியர் வழியாகவும் பண்ணுறோம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த வெயிட் அப்புறம் அந்த கஸ்டமரோட ஆப்ஷன்ஸ் தான், அது அவங்க வந்து அந்த கார்ட் பேஜ்லேருந்து போகும்போதே அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு படிப்பறிவு இருந்த மக்கள் வந்து ஆன்லைனில் போய்க்கிறாங்க, அல்லது நீங்கள் சொல்லாமல் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பாமர மக்கள் இருப்பாங்க, விவசாய மக்கள் இருப்பாங்க, அவங்க எதாவது பார்த்து ஆர்டர் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம், நான் அதுக்குன்னா நான் நம்பர் கொடுத்துறேன், அதுக்கு ஒரு நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கேட்கலாம், கால் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்க, வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனை கிடையாது. அண்ட் அடிஷ்னல் பெனிஃபிட்டை நான் வந்து என்ன சொல்லணும்னா, இங்கே வந்து நார்மலாக வந்து ஆன்லைன் சைட்ஸில் வர பில்லெல்லாம் வேலிடாக இருக்காது, நம்ம சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு பிஸ்னஸ் கஸ்டமர் இருக்காரு, அவர் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்காரு, அவர் இந்த ப்ராடக்ட் வாங்குறாரு அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி இன்புட் டாக்ஸ் பில் கொடுத்துறோம், ஓ ஜிஎஸ்டியோட பில் கொடுத்துறோம். அவரோட ஜிஎஸ்டி நம்பரை அந்த பேஜ்ல வந்து அவருக்கு அந்த ஜிஎஸ்டி ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிட்டு போட்டாருன்னா உங்களுக்கு பில் ஜிஎஸ்டி பில் கொடுத்துருவோம், ஜிஎஸ்டி பில்லாவே வந்துடும், நீங்க அதை ஃபைல் பண்ணி ஒரு 18% கிளைம் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கான ஆப்ஷனும் அதுல இருக்கு. சூப்பர் பிரதர், ஓகே. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ சகட்டு பண்ணி ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் விவசாய நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ லிங்க்
மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வேண்டாம் நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் டேக் கேர், டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கணும்.